ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் டாட் காம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர்கிட்ட வந்து நம்ம வந்து கான் காலில் பேசணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு மேலே இப்போலாம் வந்து கான்ஃபரன்ஸ் காலேயே போட முடியறதில்லை அதை வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து ஃபாரின் ஒரு வெப்சைட்டு இந்த ஃபாரின் வெப்சைட்டு நம்ம இந்தியாலையும் ஒர்க் ஆகும் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் பதில் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இது கான் ஃப்ரீயாக வந்து கார்டு காலில் பேசலாம் இது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்குது ஒருத்தவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து அதாவது ஒருத்தவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே ஜீரோ ஒன் செவன் டூ ஃபைவ் ஒன் நைன் போட்டிருக்கில்லையா இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க அப்புறம் வந்து உங்கள் ஒரு ஒரு வந்து ஒரு இன்னொரு ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க அது ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் வந்து டயல் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் சரி அதில் வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க அது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா கான் கால்ல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு மற்றவங்களை கனெக்ட் பண்ணுவோம் அவங்க இன்னொருத்தவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து கான்ஃரன்ஸ்கெலாம் கனெக்ட் பண்ணுவோம் அது நிறைய டைம் சிக்னல் கிடைக்காது ஹோல்டில் போவோம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஒரு டென் டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு பாஸ்கோர்ட் கொடுத்துருவாங்க டென் டிஜிட் நம்பர் எல்லாருக்கும் காமன் தான் அந்த பாஸ்கோர்டு எல்லாருக்கும் காமன் தான் அது நீங்கள் பத்து டிஜிட் நம்பரை வந்து கால் பண்ணிவிட்டு பாஸ்கோர்ட் அனுப்பு அமு அமுக்க சொல்லுவாங்க பாஸ்கோர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹோஸ்டில் வந்து ஜாயின் ஆகிடும் ஒரு சென்டர் பிளேஸ்ன்னு வச்சிங்கன்னா சும்மா மோ எக்ஸாம்பிளுக்கும் சென்ட்ரல் ப்ளேஸில் வந்து அது வந்து ஜாயின் ஆகிடும் அந்த நம்பரில் வந்து எல்லாரும் வந்து கனெக்ட் ஆகிடலாம் அது எவ்வளோ நேரம் ஆனால் பேசலாம் அது வந்து டோட்டலி ஃப்ரீ ஆனால் அது எப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ஒரு சிக்ஸ் டாலர் அப்படிகிட்டே வந்து நான் வந்து சார்ஜ் அவங்க வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் டாட் காம் டாட் கால் டாட் காம் தானே ஏன் வந்து காசு அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஆக்சுவலாக வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் டூ த்ரீ இயர்ஸாக வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது இப்போ இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களால வந்து இதை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டாலர் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க முதல்ல வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் பேசுகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா நான் வேலை காமிச்ச மாதிரி ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் டாட் காம் நீங்கள் ஜஸ்ட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே மெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் போயிட்டீங்கனாக்க இங்கே கிரியேட் அக்கௌண்ட்னு வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து கிரெடிட் கார்டு தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஜஸ்ட்டு வந்து டெபிட் கார்டெலாம் கிடையாது ஒன்லி கிரெடிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது எப்படி இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து மெயிலும் வரும் ஆக்சுவலாக எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய நம்பர் என்ன எல்லாமே வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்துடும் அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவுடைய வெப்சைட்டுன்றால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி கேட்கும்போது அமெரிக்கான்னு இருக்கும் அது ஜஸ்ட்டு வந்து அதை மாற்றுங்க இந்தியான்னு மாற்றணும் இல்லைனாக்கா உங்களுக்கு அமெரிக்காவுடைய வந்து ஃப்ரீ கான்ஃபரன்ஸ்கள் டாட் காம் அந்த ஃபோன் நம்பர் வந்துடும் ஸோ அதை கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து என்னுடைய மெயில் ஐடியில் வந்து ஆல்ரெடி வந்து பேசி முடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணி விட்ருவாங்க என்னென்ன பார்ட்டிசிபெண்ட்ஸ் காலர் அவங்களோட ஃபோன் நம்பர் எங்கேருந்து பேசுகிறாங்க ஸ்டார்ட் டைமு என் டைமு டியூரேஷன் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நம்பர் ஆஃப் ஆர்ட் இன்டீஸ் டூ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது காமிச்சிருக்கேன் இது நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் இது பாருங்கள் இதுதான் ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ